தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒடிசா ரயில் விபத்தில் சிக்கிய தமிழர்களை விரைந்து மீட்க கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் ஒடிசா ரயில் விபத்தில் சிக்கி சுமார் 250 மேற்பட்டோர் பலியான செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறிய அவர், விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். மேலும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவரும் சிகிச்சை பெற்று விரைவில் பூரண நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். ரயில் விபத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், விபத்துக்கான உண்மையான காரணம் குறித்து அரசு உடனடியாக கண்டறிந்து வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்.